மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க. அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அவர் கூப்பிட்டா வருவாங்க. அப்போ சந்தானம் எங்கே இருக்க அப்படின்னு, சார் ஈஷாவில் இருக்கேன் சார், வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு. என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன், அதெல்லாம் யாருக்கு வேணும், அமௌண்ட் எதனா வாங்கிட்டு வா அப்படின்னு. அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பண்ணோ நம்ம சந்தோஷப்படுறோம், அது ஏன் சார்னு கேட்டேன். அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னார், சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கிக் அதிகம் அப்படின்னு. ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப்பு, எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப். ஆனா இன்னைக்கு இருக்க பசங்க ட்ரீமை பத்தி எங்க யோசிக்கிறானுங்க, ட்ரீம் லெவன்ல எந்த டீம் காசு கட்டினா காசு வரும்ன்றத பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருக்கானுங்க. முதுகுல இருந்தா மூளையில இருந்தா விடையகால 4 மணிக்கு நீ சந்தானம் சார் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கே, நம்ம வந்து கேள்வி அப்படி உட்கார்ந்து யோசிச்சது விடையகால பிரம்ம முகத்துல உட்கார்ந்து எழுதிருந்து பிங்க் கலர்னா பொண்ணுங்களை பிடிக்காதான் போட்டு. அது இங்க வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏத்த மாதிரிதான் பாட்டு போட்டுருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணா கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாங்க. என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு. அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்து அப்படின்வாங்க. அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு, படத்துடைய ஹீரோ நான் தான், ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ். தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம், அன்பு சார் அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம், திறம இருந்தால் எவ்வளோ நாளும் அள்ளிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அவர் கூப்பிட்டா வருவாங்க. ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை, இரு உட்காராத ப்ரொடியூசர் இல்லை, உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை. தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி. ஸோ அங்கே அந்த கம்பெனிலேருந்து என்னை வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து காசு கேட்டு தான் போனேன் அவர்கிட்ட, அன்பு சார்கிட்ட, சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன். சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோத் படத்துலேருந்து எங்களோட பழக்கம், ஆனால் அதிகமாக பேச மாட்டோம். அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணார், அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம், ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன், என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. என்ன சந்தானம் என்ன விஷயம் கேட்டார், இல்லை சார் இடம் வாங்க போகிறோம் வீடு கட்ட அப்படின்னு. அப்போ சொன்னார், எப்பவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க, அது மாதிரி நிறைய பேர் லோல் பண்ணுறாங்க, அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்தை பண்ணார். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக ரொம்ப டஃப்பாக ரொம்ப வேறு மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க இல்லை பார்ப்பாங்க, பட் நெருங்கி பழகிட்டால் எவ்வளோ ஜாலியான ஆள், எவ்வளோ அன்பானவர்ன்றதை நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவார். நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன், சிவராத்திரி அது இதுன்னு போவேன், ஃபோன் பண்ணாலே கேட்பேன், சந்தானம் எங்கே இருக்க அப்படின்னு. சார் ஈஷாவில் இருக்கேன் சார், வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு. என்ன சார் ருத்ராட்சமா விபூதியானவன், அதெல்லாம் யாருக்கு வேணும், அமௌண்ட் எதனா வாங்கிட்டு வா அப்படின்னு. சார் ஆன்மீகத்தில் போய் நான் எப்படி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிண்டலாக பேசிகிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணால். அப்போ அவர் இது மாதிரி கதை கேட்க ஆரம்பித்தார். நான் கேட்பேன், சார் நீ கதை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு. அது ஏன் கேட்குற சந்தானம், ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுகிட்டே இருந்தேன், ஒருத்தன் ஃபோன் பண்ணான் வட்டி தரவே இல்லை, அவ்வளோதான், அதுக்கப்புறம் கதை கேட்டால் சிரிப்பே வர மாட்டுது, வெறுப்பாக இருக்குது. சரி சார் இப்படியே எல்லோரும் ஃபோன் பண்ணி கதை கேட்கும்போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது, அதுக்கு மேலே அவருக்கு சிரிப்பு வர மாட்டுது, அவன் கொடுக்க மாட்டான் சந்தானம், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு, இப்போ இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு. நானும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சூப்பர் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பார், எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இவ்வளோ நாள் உட்காந்துருக்காரு. அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்கே இருந்தோனாலும் ஃபோன் வரும்,
பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு கொடுக்கறது வாங்குறது அதுன்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார். ஏன்னா இந்த ஃபினான்ஸ், இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை. ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தார், ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எப்பவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன். இல்லை இல்லை அப்படின்னாரு. என்ன சார் சந்தோஷம்னா, இது மாதிரி எனக்கு பேரன் பிறந்திருக்கான், என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பியாக இருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இது யார்ட்டாவது கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இவர்கிட்ட கேட்போம்னு கேட்டேன். சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம், அது ஏன் சார்னு கேட்டேன். அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னார், சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில் தான் கிக் அதிகம் அப்படின்னு. அவர் இந்த மாதிரி நிறைய ஃபோனில் நாங்கள் பேசி பஞ்சோம் சார். அப்போ நான் நினச்சேன், சார் இதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள், உங்களை அடிச்சு ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர். ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா படம் போது பண்ணும்போது அவர் சொன்னார், தேட்டருக்கார ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம், காசு போனால் முக்கியம் இல்லை, அதை நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல், ஒரு ஃபினான்ஷியராக இல்லாமல், ஒரு தேட்ரு ஓனராக இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த படமும் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாட்டர் சுஷ்மிதா அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபஸ்ட்டு படம், அதுவும் என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறி ஆகிற பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு ப்ரோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க. அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா. ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணோம், எப்படி பண்ணோம், இதை எப்படி ப்ரொமோட் பண்ணோம், இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார், அவர் என்ன மாதிரி தான், ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர். எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு. எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம். அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு 60% ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும். அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு 80% அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட. அப்போ நான் கேட்டேன், சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறது, எனக்கு வரவே வராது சார், ஏதோ ஆர்டர் அதுன்னா கூட பரவாயில்ல சார்னா. அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சாரும் சொன்னாங்கன்னு. இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேறு ஒரு டைமென்ஷனில் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும். ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்குடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இதை என்னை ஒரு மாதிரியும் பண்ண வச்சுது. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க. மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர், நம்ம காஸ்ட்யூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாதிரி. அதாவது அவர் ரைட்டர்னு தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டுட்டு அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அன்பு சார் சொன்னார், ரொம்ப லென்த்தாக போகுது, ஜிப்பா பிடிச்சி இழியன் சார் இழியன் சந்தானம் அப்படின்னாரு. இல்லை இல்லை சார் முடிச்சுட்டோம், இல்லை இவர் பேசுகிற காமெடி மாதிரியே படம் இருக்குன்னு நினச்சிட போகிறாங்கன்னாரு. இல்லை இல்லை ஆடியன்ஸ் தெளிவாக இருப்பாங்கன்னு. ஸோ அவர் எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் தார் வந்து சுத்தியோடவே சுற்றுவார், அது மாதிரி ஒரு பெட்டியோடய தான் சுற்றுவார். ஆனால் நீங்கள் அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்கே சார், இங்கே வண்டியில் இருக்கா, ஓகே ஓகே. அதிலிருந்து தான் அந்த ஸ்கிரிப்டு பஞ்சஸ் எல்லாத்தையும் எடுப்பார். நல்ல ரைட்டர். என்னன்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது, அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு கதையை, அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு. அதுக்கு டைரக்டர் ஆனந்த், இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர். அநேகமாக அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி, ஒரு எமோஷன்ஸ், அதில் காமெடி இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சுருக்காரு, ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு. அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ், இதில் நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லா டெக்னீஷியன்ஸ், ரைட்டர்ஸு, லிரிக் ரைட்டர்ஸு, எடிட்டர், எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார்,
தம்பி ராமைய சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடினு நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் படத்தில் கோமாளித்தனமாக ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தம்பி ராமைய சார் வெரி இன்டெலிஜென்ட், அவர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் தெரியும். அவரோட சேர்ந்து பேசும்போது தான், அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேசுகிறீங்க, இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும் போது சொல்லுவார். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை பார்த்துருப்பீங்க, அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமையில் மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான். ஹரிச்சந்திரனுக்கே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணியிருக்காரு. இனிமே இப்படி தானுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு, எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே, இனிமே இப்படி தான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணோன்ட்டு அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா காமெடியும் ஒர்க்காக இருக்குது. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலான்னு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான், வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தெரியாது, ஏதோ பாம்பேலேருந்தான் கூட்டு வந்திருக்காங்க நினச்சேன். நான் சரியாக பேசலனாலே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சார் நான் சேலம் சார், நம்ம சேலத்து பொண்ணு சார் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ மாமனார், மாமனார், மச்சா, அப்புறம் ஒரு 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 அழகான அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு, அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக்குன்னுவாங்க, இந்த பர்கர் பீஸாலாம் வாங்கினா கூல்ட்ரிங்க்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக. அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாறன், சேசு, கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க, ஆண்டனி, மனோபாலா எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூல் சுரேஷ், யார் அவங்க தடுக்குது உங்கள் வளர்ச்சியை, அது யாருங்க நான் ரெண்டு பேர், அவனை விட்டுருங்க, நீங்கள் தடுக்க தடுக்க பாருங்கள், இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான், அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான், நீங்கள் தடுக்க தடுக்க தான் அவன் நான் ஒன்று பண்ணிட்டுருவான். ஸோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான், அவனுடைய நண்பன். ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா, அவருக்கும் இந்த நேரத்திலுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு, காமெடி ஜானர் படம் கொடுத்துட்டு, இதுலேயும் டிஸ்கஷனில் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனில், மலையன் கோபி, செந்தில் சார், மற்றும் அந்த டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க. ஒன்று, ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு, எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு. இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, கனவு காணுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க ட்ரீமை பற்றி எங்கே யோசிக்கிறானுங்க, ட்ரீம் லெவனில் எந்த டீமு காசு கட்டினா காசு வருன்றதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றியே யோசிக்கிறதுல, வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்கும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு 90s கிட்ஸ் ஆகட்டும், இல்லை 2K கிட்ஸ் ஆகட்டும், இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையே. ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம். நிச்சயமாக 2 hours நீங்கள் தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது. இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தை 10th அன்னைக்கு தியேட்டரில் வந்து ஃபேமிலியோட பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 2 hours டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன், வடக்குப்பட்டு ராமசாமி சோஷியல் ட்ராமா, ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா. ஒரு மேரேஜ் ஆன ஒருத்தன், ஒரு மாமனார், மச்சான், ஒய்ஃபு, மேனேஜர், இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான். ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்துரு, 2 hours நல்லா சிரிக்கலாம், வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இப்போ எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினம் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும், MKS குமரில் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த நன்றி. மற்றும் என்னுடைய டீம் முருகன், ஆனந்த், சேது, குணாமம்ஸ், விஜய், சுந்தர், ரமேஷ், ராஜ், பரத், கிஷோர், அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ், இளங்கோ,
பரத், அசோக், ஆனந்து, வாசு அண்ணா எல்லாருக்கும் இந்த நேரத்தோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் சாதாரணமாகவே படம் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் அப்படி இருக்கும், இந்த படம் இங்கே நான் தான் கிங்குன்னு வச்சுருக்கீங்க. கிங்குக்கு ஒரே ஒரு ராணி, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம், அந்த படத்தையும் ஒன்றும் காட்டல நீங்கள், அப்படி ஒரு டைட்டில். அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா? இல்லை, ரெண்டு மூணு பேர் வராங்க, ஆனால் ஹீரோயின் ஒருத்தங்க தான். இல்லை, அந்த இந்த சாங் பார்க்கல நீங்கள், மாயோனே. உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி கேட்குறீங்க. நம்ம தேவராஜ் அண்ணன் வந்து அப்படியே மீனாட்சி சார் மேலே தடி தலையை வச்சு சாஞ்சிட்டார் அந்த பாட்டில், அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. நீங்கள் என்ன இன்னும், நான் எனக்குள்ளே சாஞ்சிட்டேன், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ரெண்டு மூணு ஹீரோயினை போட்டு எடுக்கலாம், யார் காசு போடுறது ப்ரொடியூசரு? இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை அமைச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு காமெடியானா ஜோக்கராக இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி, இந்த அஜித் பில்லா டூவோ பில்லாவிலையோ சொல்லுவார், நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நீங்களாம் வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம்? ஏன்னா அது உங்கள் டீமில் இந்த மாறன் சேசு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ்லாம், அதை எப்படி பார்க்கல? எல்லாருமே தான் சி, நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே, இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டால் கூட, ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன், விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி, அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். அதனால் என்னால் மட்டுமே கிடையாது, என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும். சந்தானம் சார், மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு முராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே, இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்டிலலாம் எவ்வளோ இதாக இருக்கும்? இல்லை, இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்களாம் கைத்தட்டி ரசிப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும், ஃபஸ்ட்டு நானும் மாமா மாமனார் அப்படின்னா தான் பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் பண்ண தான் அது வந்து அந்த கேரக்டருக்காக நான் ஒரு மரியாதை தான் அது. சார் அண்ணன், நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வரப்போகிறீங்களா, அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்களா? இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும், சினிமா சொல்கிறாங்க. இப்போது அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக், அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டைலாக்கு அது. அன்பு சார் வந்து இது நல்லாயிருக்கு, அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது. மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகவும் கிடையாதுண்ணா. சார், அது மாதிரி அந்த டயலாக் ஒன்று வருது இல்லை, இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம், சிங்கிளாக சுத்த நான் சிம்பவும் இல்லை, இது வேறு. அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு, இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்குற, இதை வேறு யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும். நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம், சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம். இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க? அதான் அது ரசனையாக இருக்குது, இது ஏன் பிரச்சனையாக கூடாதுன்னு இதை கேட்டுருக்கிறீங்க. அடுத்தது நண்பர்களுக்கு காசு கொடுக்கல, அதனாலதான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி, டைரக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது, சந்தானம் தான் ஃபுல்லா எனக்கு வந்து மருத்துவமனையில காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க, எதனால இது வருது உங்களுக்கு? தெரியல, அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே, அதனால் பிடிக்கல அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அவ்வளோதான். இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை, நம்மளை ரசிக்கிறவங்களுக்காக பண்ணணும் அவ்வளோதான். நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது அவ்வளோதான். இப்போ டைட்டில் வரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து இனிமே இப்படி தான் அப்படின்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன் ஆகாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச டைட்டில் அது தொடர்ந்து இல்லை. நான் தான் நீங்கள் கிங்குன்றீங்க, நீங்கள் காமெடியில் கிங்கா இல்லை அடுத்தது ஹீரோக்களில் கிங்காக போகிறீங்களா? இல்லை, அதுதான் நான் பதில் சொன்னேன், இப்போ இந்த படத்தினுடைய கதைக்கு தான் கிங்கு. இது வந்து பொதுவாக நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அவங்க மாயோனே சாங் போடும்போது எழுந்து வந்து ஆடலான்னு அதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அதெல்லாம் மறைச்சிட்ட பத்தியா. சந்தானம் ப்ரோ, அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சி நடிக்க வச்சது நீங்க தானே? அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு, சரி ஆலியா பாட்டின்னு சொல்லுவாங்கன்னா ஆலியா பாட்டின்னு சொல்லி
ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற மாதிரியா இல்லை எதேச்சி அமைஞ்சதா? இல்லை எதர்ச்சி அமர்ந்தது அமைஞ்சது தான். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அன்பனாக்கு ஒரு கேள்வி, ஆனால் நீங்கள் மகளை வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க, உங்கள் மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸில் பார்த்தது தான், நேரில் என்ன பார்க்கல, அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பார், அவர் ஹீரோவை லான்ச் பண்ணுற ஐடியா ஏதாவது இருக்கா? நீங்க முதல் பாட்டீங்கன்னா ஆரம்பிச்சிருவோம். சந்தன அண்ணே, உங்களுக்கு நீங்கள் படத்தில் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பீங்க, விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க, முரட்டை சிங்கிளாக சுற்றுறது மூணு பேர் தமிழ் சினிமாவில், எஸ்ஜே சூர்யாவும் இருக்கார், ஏன் அவர் விட்டுட்டீங்க? ஏன்னா அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போது ரீச்சலுக்காக ரெண்டா ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப க்ளோஸில் இருக்காங்க, அதனால் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணோம். என்னன்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தார்னா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டு மாதிரி, சரி ராஜா ரான் எல்லாமே இருக்கும், இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதாக சொல்கிறாங்க, அது உண்மையா? யார் மிஸ் பண்ணாங்க? இப்போ உங்கள் டீமில் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆகிட்டாங்க, அதை பற்றி கேட்குறேன். நடிக்கிறது இல்லை சொல்கிறீங்களா? இறந்து போயிட்டு இறந்துட்டாங்க. ஓகே, அது உடல்நலக்குறைவு, அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில் இல்லை, எப்போ யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது, பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான், அது தவிர வேறு எதுவும் ஒன்று இது பண்ண முடியாது. தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி, சுஷ்மிதா மேடம், உங்கள் அப்பா வந்து நிறைய அனுபவசாலி, முதல்ல நீங்கள் படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படப்பிடிப்பு நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கணும் ஆசை இருக்கு? எனக்கு அவர் கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன், நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன், ஸோ ஒவ்வொன்றையும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும் தான் என்னோடய ஆசை, ரெண்டுமே இருக்கணும் எனக்கு. சார் இமான் சார், இமான் சார், உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க, சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ, இன்னும் அவர் வளர்கிறதுக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது, தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா? அடுத்தடுத்த படங்களில் வேறு எதுவும் கமிட் ஆகிருக்கீங்களா ரெண்டு பேரும் அவர் படத்தில் நீங்கள் எதுவும்? இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசல சார், பட் நிச்சயமாக அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார், எனக்கு இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான், அதுக்கு பிறகு தான் அதை பண்ணியிருக்கோம், நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார். சந்தானம் சார், நீங்கள் எப்போதுமே ஆண்களை அதை என்ன மாதிரி ஆளெலாம் ரொம்ப கவர்ந்துடுவீங்க உங்கள் டயலாக், இதில் இந்த படத்தில் பெண்களையும் கவர்னுங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக, ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க, அதுதான் காரணமாக நல்லா இருந்தது, மூணு பாட்டுமே நல்லா இருந்தது. அந்த பாட்டு இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து தோணுது? முதுகில் இருந்தா மூளையில இருந்தா? விடிய காலம் 4 மணிக்கு இன்னைக்கு சந்தானம் சார் போஸ்ட் பண்ணிருக்கே, நம்ம வந்து கேள்வி அப்படி உட்காந்து யோசிச்சது, விடிய காலம் பிரம்ம முகத்துல உட்காந்து எழுதிருந்து பிங்க் கலர்லாம் பொண்ணுங்களை பிடிக்காதான் போட்டு, அது இங்க வந்து மொத்த கேள்வி தான். நன்றி நன்றி நச்சுல்ல, அது காஸ்டியூம் டிசைனர்ஸ் கொடுக்கறதா, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த கோட் எல்லாம் வெயிலுக்கு எனக்கு கோட்டு போடவே பிடிக்காது, காஸ்டியூம் டிசைன் இல்ல போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க, அதனால காஸ்டியூம் டிசைனரோட வேலை அது, அது பண்ணணும். கானா பாட்டுனா நீங்கள் வந்து கலக்குவீங்க, டான்ஸ் கிங்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆகிடுச்சு, இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க அந்த மூடு? அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு அது வரவே இல்லை, நான் சாங்கே சார்ட்டு சொன்னேன் சார், ரிமான் சார் என்ன சார்னா அன்பு சார்ட்டையும் சொன்னேன், அன்பு சார் தான் சொன்னாங்க இல்லை ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அது, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னை அப்படியே ரஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க, நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க, அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு, அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும், ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம், பட் இந்த பாட்டில் அது அப்படியே கொண்டு வந்தாங்க, அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாரோடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது, ஸோ அதனால் அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது. இல்லை உங்கள் மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார், உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார், இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்ருவீங்களா? இல்லை இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான், சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு. சந்தனம் சார், நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட், அங்கே வந்து கவின் பேசுகிறோம், அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது, அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வேஷம் யார் ரோல் மாடல்ங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார், அப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன்னா அதுக்கப்புறம் பெண் வேஷமே போடல, எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண் வேடம் கேட்டு நம்ம ஹீரோக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப ரீச் ஆனது, ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல, உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக, கதை அமையணும் இல்லை சார், கதை அமைஞ்சாதான் கரெக்டாக பண்ண முடியும், ஏதாச்சும் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு கதை ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணுறேன். ஹீரோயின் மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி,
ஒரு கேள்வி அண்ணன் கேட்டுறாரு, அந்த மைக்க கையில போட்டு கட்டினாரு அவர், யாருக்குமே தர முடியல, ஒளிச்செல்லாம் வச்சுட்டு பேசிட்டு எல்லாரையும் கேட்கணும்ல, வச்சுக்கிறீங்க அதான் இதே சரி எனக்கு நடந்தது. அதனாலதான் இப்போ இரவன் மேடம் நீங்க சொன்னீங்க, சன்னானா சார் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாரு, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தமிழ்ல, என்னையும் கலக்க அவர் கலாச்சாரம் என்ன பயங்கரமா பங்கமா இருந்தது. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அந்த மால் மால் சாங்கில் வந்து ஒரு விக் ஒன்று வச்சுருந்தோம், அந்த விக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதில் வந்து நான் ஆக்சுவலாக அதில் ஏதாவது க்யூட்டாக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, சரி நான் கான்ஃபிடென்ஸை வரவழிச்சு நான் அப்படியே செட்டுக்கு வரேன், சரி நம்ம க்யூட்டாக தான் இருக்கும் அந்த விக்கில் கேவலமாலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். சார் வந்தோடனே நல்ல அமெரிக்கன் பிச்சைக்காரி மாதிரியே இருக்கு அப்படின்னு, அது வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச கான்ஃபிடென்ஸும் காலி ஆயிடுச்சு. இல்ல அது ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன் பண்ணாங்க, இவங்க இஷ்டத்துக்கு கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணி கண்ணாமண்ணு வச்சு கொண்டு வந்தாங்க, அதனால அது இது பண்ணோம். ஆனா அது மாதிரிதான் வேணும், ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி. சந்தானம் சார், இன்னைக்கு அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலதான் ஒரு ஆசை, அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்க. அனுஷ்காவோட நடிக்கணும் ஆசை சொல்லுங்கண்ணே, நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும் சொல்றீங்க. அவங்களோட வந்து ஜோடி ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்களே இந்த கேள்வி. நீங்க சொன்னது இது, அப்ப நான் கேள்வி கேட்டப்ப சொன்னீங்க அனுஷ்கா மேல ஆசை இல்ல நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும். ஓகே ஓகே, நாம அந்த ஆசை இன்னும் நிறைவேறல, அது ஏன் உங்களுக்கு? இல்ல என்னன்னா நடிச்சிருக்கேன் அனுஷ்காவோட, வந்துட்டு 2 படம் தெய்வ திருமல் நடிச்சிருக்கேன், அப்புறம் அவங்களோட 1st படமே 2 நான் தான் நடித்தேன். பட் ஹீரோயினா என்ன கேட்டிருப்பாங்க, அதனால அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன். கதை அமையணும்னா கதை அமையணும், அந்த கேரக்டர் கிடைக்கணும், இது எல்லாமே இது பண்ணணும். ஸோ அது கதை தானே எல்லாமே, நம்ம திடீர்னு நடிக்கணும் சொல்லி கூட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா. சந்தானம் சார், ஆன்மீகத்தில் நீங்கள் நல்ல வெளிப்படையாக சொல்லுவீங்க, நிறைய சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, நான் ஆன்மீகவாதி நான் கோயிலுக்கு போகிறேன் நல்லா சொல்லுவீங்க. உங்கள் லைஃப்பில் ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃப்பை பண்படுத்துது? அப்புறம் இன்னொன்று முக்கியமாக, ஈஷா போனேன் அவர் வந்து பணம் கேட்டார்னார, வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? அது சும்மா காமெடி சொன்னது, இதை நீங்கள் தம்னையெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க. அப்புறம் சத்குருட்டேருந்தே ஃபோன் வரேன், ஏன்டா என்னை பற்றிலாம் பேசிட்டு இருக்கானின்ட்டு. இல்லை இல்லை, அது வந்து ஆன்மீகம் வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ் வேணும் நமக்கு, ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்லை நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கிறதுக்காகட்டும் எதுவாக இருந்தாலுமே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னுடைய ப்ரெஸ் மீட், என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க, சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், படமாக அது மாதிரி நான் எடுக்கிறேன். இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும், எப்பவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு நகத்தை கடிச்சிங்கன்னு சிந்திச்சுக்கிட்டு சோகமாக இருந்துகிட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ கொஞ்ச நேரம் இங்கே 1/2 மணி நேரம் பேசலாம், எல்லாம் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும், இதுதானே பேஸ். அது வந்து எனக்கு ஆன்மீகத்தில் நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு, அதனால் அதை நான் சொல்லிகிட்ருக்கேன், நான் ஆன்மீகவாதி, கடவுள் கும்பிட்றவன் அப்படின்ட்டு. சார், நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் கிங்குன்னு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் தான் கிங்கு, நீ தான் கிங்குன்னு டைட்டில் இருந்தால் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் தான் கிங்குன்றப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க சொல்கிறப்ப அவங்கவுங்க கிங், இப்படி ஒரு பரோபகரமான எண்ணம் அதான் எல்லாருக்குமான எண்ணம். அதனால தான் அன்புச்செழியன் சாரும் வந்து அவங்க பொண்ணை அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அவங்களும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற எண்ணத்தில். ஆமாம், இது நம்ம படம் பார்க்குற படம் பார்த்து ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்கள, அவங்களும் நான் தான் கிங், அவங்க சொல்கிற ரிவ்யூ வச்சது அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாருமே அவங்க தொழிலில் சொல்கிறத. இப்போ இவர் சொல்ல 2 தடவை நான் தான் இங்கே கிங் அப்படின்னு, அந்த மாதிரி தான் அது. மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம், அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார், கோபி சார், மேனேஜர் செந்தில் சார், கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. என்ன சார் பண்ணுறது? ம், சொல்லுங்கள் சார். இல்லை இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா, இதுதான் என்னோட ட்ரெண்டு. இதோ இப்போது தங்கச்சி நான் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, வெந்து தெரிந்ததுக்கு ஆடு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோட ட்ரேட்மார்க்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க வாஸ்தவம் தான், நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன். பாரதி ராஜா சார் பேசும்போது என்னிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க, நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல. தட்டு, தேங்க்யூ தேங்க்யூ.
இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, எப்பவுமே நான் அவங்களுக்கு கீழே தான். இந்த படம், இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரத்துறை அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது இல்லை, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல், நல்ல தரமாக இருக்கும் படம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் தெரியுது. நன்றி அன்புச்செல்வன் சார். அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி. சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாங்க, என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு, அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான். சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி, இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார். இப்போ சொல்லுங்கள், சந்தானத்தினால தானே இந்த படம் கிடச்சிது, அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல இமான் சார், இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு, ஏ குலுக்கு 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 நல்லா குலுக்கு, நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு. இமான் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எதுக்கு நன்றி சொன்னாக்கா, இந்த பாட்டுக்காக இல்லை, மாயோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகாக இருக்காரா, இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா, இல்லை அந்த ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி, அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும். காஸ்டியூம்லாம் பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார். காரணம் என்னென்னா, இங்கே நீங்கள் தான் கிங்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் சமீபத்தில் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். காரணம் என்னன்னாக்கா, நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் தியேட்டருக்கே வராதிங்க, நீங்கள் நடிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நடிக்கலை நான் அங்கே வேணான்றேன். ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தியேட்டருக்கு வரணும் அப்படின்றக்காரு தான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க, படத்தை வந்து எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணுறது. சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் ஹரி சார் கூட, எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர், ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடைக்கடையாக தெரு தெருவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் தியேட்டருக்கு வராதே வராதேன்னு சொல்லி அது ஒரு 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 கூட்டம் அது ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன், நான் சினிமாவை லவ் பண்ணுறதால தான், சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான், நான் ஏதோ ஒரு ஒரு ரூட்டில் போய் மக்களை வந்து உள்ளே கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன். அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். வர 11ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போகிறோம் ப்ரமோஷனுக்கு, புரியுதுங்களா? தட்டு, இது என்னுடைய வளர்ச்சி இது, புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும், வர 11ஆம் தேதி சிங்கப்பூரில் உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்ன ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரமோஷனுக்கு போகிறேன். ஸோ அதனால் யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது, அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அன்பு சார், இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் ஃபிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் சார், ஏதோ ஒரு வித்தியாசத்தில் ஒன்று பண்ணுறேன் சார், இதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சார். வரும்போது இப்போ இன்றைக்கி மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர்காரர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அங்கே படம், வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறேன் சார். நான் சொன்னேன், இல்லைங்க நான் நடித்த படம் வருது, என் நண்பன் நடித்த படம் வருது, எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது, நான் அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன், அதனால் முடிஞ்சால் ஈவினிங் போடுங்க, இல்லை 11ஆம் தேதி காலையில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் இது என்னோடய டெடிக்கேஷன் தாங்க, அது செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினச்சி பண்ணுறான். இப்போ நிறையா பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரொமோஷன் பண்ண போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ப்ரொமோஷன் பண்ண தான் போனேன், என்னை கூப்பிட்டது 4 நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க.
திருவண்ணாமலையில் போய் ப்ரமோஷனுக்கு நாலு நாள் தான் கூப்பிட்டாங்க. நான் அங்கே பண்ணின வேலையை பார்த்து என்னோடய டெடிக்கேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னார், தம்பி நீங்கள் போகாதீங்க, எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே கூட இருங்க அப்படின்னாரு. அதற்கு காரணம் உண்மை உழைப்பு நேர்மை தான். நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நாத்துக்கும் ஊழல் கும்பிட்டு போடாமல் அவங்க என்ன, நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்லையா, இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 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 தொழிலை கொடுக்கும்போது அதுக்கு நான் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் இல்லையா. அதனால் அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்கள் இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேனாக்கா, நான் செய்கிற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்கிறேங்க. அதுதான் நீங்கள் என்னை தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி எதுவும் இல்லை, நான் வந்து இப்போ தண்ணி உள்ளே போட்ட பந்து மாதிரி நீங்கள் இங்கே அடிச்சிங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில் வரேன் நான், புரியுதுங்களா. எனிவே இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிறது குறுத்து சொல்கிறது அப்படிலாம் இல்லை, நல்லா ஜாலியாக இந்த சம்மருக்கு வரலாம். வந்துட்டு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படின்னு நல்லா குலுக்கிட்டு போகலாம் வாங்க. குலுக்கிறதுனா நல்லா சிரித்து வயிறு குலுங்க சொல்கிறேன் சரிங்களா. அப்புறம் அதுக்கு அதுக்கு வேறு எதனா சொல்லியிருப்பேன், நல்லா சிரித்து வயிறு குலுங்க அப்படி நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம் சரிங்களா. தம்பி ராமாயணா நடிச்சிருக்கேன், நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைப்பா போதும்பா போதும், நன்றி. ஒரு கலைஞனை நீங்கள் தாங்க அப்படி இப்படி தட்டி கொடுத்தாதாங்க அப்படி வளர்றது இல்லையா. ஆ தேங்க்யூ தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எனது முதல் வணக்கம். சோபனா சொல்வதை போல குடும்பங்கள் கொண்டாடும் படம் இங்கு நான் தான் கிங்கு. நான் இந்த படத்தில் நிறைய ப்ரோமோக்கு பேசிட்டோம், என்ன பேசுறது தெரியல. இருந்தாலும் ஒரு சினிமாவினுடைய ரசிகனாக இன்றைக்கி நிறையா கம்பேர் பண்ணி பேசப்படுகிறது, மலையாள உலகம் அந்த உலகம் அப்படின்றது. ஸோ எல்லாத்துக்கும் தாய் வீடு தமிழ் தான். நமது மொழியை நமது கலையை நம்மளே தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிலையில் தேவரையா இருந்தாங்க, சினிமாவை பகுத்து பார்த்தாங்க. எவருக்கும் ஈகோ இருக்கக்கூடாதுன்னு ஒரு கதை இலாக்கான்னு ஒன்று வச்சு அதற்காக மெனக்கெடுவாங்க ஐயா. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ கதை முழு வடிவம் பெற்ற பிறகு அதற்கான இயக்குனர் அவர் மருமானாக கூட இருக்கலாம், தியாகராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க. அதற்கு பிறகு கதையில் முழு கவனம் செலுத்துனது நல்ல ஏபிஎம் நிறுவனம், நான் பார்த்துருப்போம் பஞ்சு அருணாசலம் ஐயா எழுதாத கதைகளாக. அதற்கு பிறகு ஒரு படம் வெள்ளித்திரையில் வருவதற்கு முன்பு 100 கதை கேட்டு அதில் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க சௌத்ரி சார். சௌத்ரி சாருடைய ஒரு கதை இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே பூஜை போட்டால் அப்படியே தெலுங்கில் வந்து அதனுடைய ரைட்ஸ் வாங்குவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒரு கதை கேட்பது என்பது மிகப்பெரிய சகிப்புத்தன்மை, பொறுமை, அவசியம், மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். அவர்களெல்லாம் அந்த கதை கேட்டு பல வருடங்கள் கொடியேற்றி கோல் அடித்து நின்றதுக்கான காரணம் வந்து அதுதான். ஸோ அந்த வகையில் கோபுரம் ஃபிலிம்ஸ் சார் அன்பு சகோதரர் அன்பு சார் நினச்சாங்கன்னா உட்காந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய பிஸ்னஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நேரடியாக தயாரிப்பு துறையில் இறங்குவதற்கு அவர் வந்தது முதல்ல சினிமா ரசிகன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தம்பி உங்களுக்கு. காரணம் நேரடியாக இறங்குற பொழுது உங்களுக்கு பணம் என்பது முக்கியம் இல்லை, கௌரவம் என்பது முக்கியம். நான் கண்டெடுத்த கதை என்பது வெற்றிகரமாக போய் சேர வேண்டும், அந்த கௌரவத்தை முன்னால் வச்சுக்கிறீங்கன்ற பொழுது எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கும் அல்லது கலைஞர்களுக்கும் பதட்டம் இருக்காது. அந்த வகையில் ஒரு கதையை முதல்ல வந்து தம்பி ஓகே பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இதுவரையும் இல்லாத தனது அருமை மகள் ஆசை மகளை எப்படி அர்ச்சனாவிய அகோரம் ஃபிலிம்ஸ் கொண்டு வந்து ஒரு தயாரிப்பு தளத்துக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ஆற்றலை வெளியே ஒரு தந்தையாக கொண்டு வந்தாரோ, அதே போல் அன்புச்செல்வன் சகோதரர் அவர்கள் தனது அருமை மகளை சுஸ்மிதாவை இந்த தயாரிப்பு தளத்துக்குள் கொண்டு வந்து வர்றாங்க. நான் ஒரே ஒரு சின்ன ப்ரமோ அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த 3 நிமிடம் தான் பேசிச்சேன் அந்த பாப்பா. ஸோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், ஓ ஸ்கிரிப்ட் சென்ஸு, கூட்டத்தை வசீகரிக்கக்கூடியது, இந்த உளவியல் சிந்தனை அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்றது. அன்பு மகளே, கலை உலகம் உங்களை ஆசையோடு வரவேற்கிறார் சொல்லும். அதே போல் அடுத்ததாக இந்த கதை ஓகே பண்ண பிறகு யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வர்றாங்க. அதற்கு சரியான ஒரு பச்சையப்பன் தியேட்டர் ஆடியன்ஸ் உள்ள பல்ஸ் என்ன அப்படின்றத பச்சையப்பன் சாருக்கு தெரியும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா அன்பு தம்பி செந்திலுக்கு தெரியும். அவர் 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு இபி அவர் பண்ணுறாரு, ஒரு 20 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய
சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது, எந்த இடத்துல ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையில் அவர்கள் மூலமாக அடுத்து இயக்குநரை தேடும் படலாம் ஒரு ரசிகனாக நான் கேட்டதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு அற்புதமான படம், நீட்டான படம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த இங்கு நான் தான் கிங்கு படம் என்பது காம நெடி இல்லாத காமெடி படம். ஸ்ட்ரெஸ் இல்லாத உலக இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கணுன்ற ஒரே சின்ன கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அந்த அற்புதமான இயக்குனர் இயக்குநருக்கு யார் இது ஒளிப்பதிவாளர் அவர்களுக்குள்ளே ஈகம் வரக்கூடாது. ஏன்னா எழுத்தாளர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான், இயக்குனர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான், கேமராமேன் இங்கே டாமினேட் பண்ணால் கதை கெட்டு போவோம். ஸோ உடன்பிறந்த தம்பி இயக்குனர் இங்கே சொன்னதை போல் தன் தம்பியோடு இரவு பகலாக வீட்டுக்குள்ளே காட்சிகளை பற்றி ஷார்ட் டிவிஷன் பண்ணுற பிரதியோ அதற்கான சூழல் கிடையாது. எங்கள் முன்னால் தெளிவாக நிற்பாங்க ரெண்டு அண்ணன் தம்பியும் அந்த மாதிரி. அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்து காதலிக்க நேரமில்லையாக இருக்கட்டும், உள்ளத்தை அள்ளித்தா படமாக இருக்கட்டும், பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரெண்டாம் மணி நேரம் என்பது வசன ரீதியாகவும் நகைச்சுவை ரீதியாக மட்டுமே போயிடக்கூடாது. அங்கு அங்கு ஒரு சோலைக்கு நடந்து போகக்கூடிய சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக அன்பு தம்பி இமானுடைய சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப. இப்போ சரிகம பதினி தம்பி ஆனந்த் அவர்கள் சொன்னதை போல இந்த சாங்கு பெரிய அளவில் ரெண்டு சாங் போயிடுச்சு. மூணாவது சாங் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். முத்தமிழே உன்னை வணக்கப்படா ஆவா, சிறப்பாக இருந்தது. ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் உள்ளே நுழைஞ்சிருக்கேன். அன்பு தம்பி வா வணக்கம். அதே போல் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றி இந்த இடத்துல நான் வேறு ஒன்றும் இல்லை. தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அவர் வந்து அவருடைய அணுகுமுறை தான் சார். அவர் தம்பி வந்து நிஜ ஹீரோ. நான் அவர் வயதை விட எல்லாரையும் விட மூத்த பிள்ளை, மூத்தவன். அவரை நான் பக்கத்திலிருந்து பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று சொல்லியிருப்பாங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்பதை நான் ஒரு தூரத்தில் ஒரு ரசிகன் அரசிப்பேன். படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நண்பனா பக்கத்தில் இருக்கான், கல்லூரியில் இருக்கக்கூடிய நண்பனா பக்கத்தில் இருக்கான். அவர்கள் எத்தனையோ தவறுகள் செய்திருப்பார்கள். அந்த அவனை கத்தரிச்சு விடுவதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவனை கத்தரிச்சு விடாமல் ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து தன் பழைய நண்பர்களெல்லாம் பக்கத்தில் வச்சு நகர்த்துறது என்பது சகிப்புத்தன்மை, பொறுமை, தம்பி நம்பிக்கூடிய அந்த ஆன்மீகம். ஸோ தம்பியினுடைய சந்தானத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம் அவருடைய அறிவை விட அவருடைய அணுகுமுறையும் அவருடைய அந்த ஞானமும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு படத்துக்கு நடிக்க போகிற பொழுது யாரோட போகிறோம் அப்படி தம்பி சந்தானம். வைகைப்புல் வடிவில் பங்காளி அவர்களோடு இருந்த பொழுது ஒரு காட்சி செழுமையாக வர வேண்டும் என்பதற்காக கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டயலாக் பேசக்கூடிய ஒரு 300 அடினா 300 அடியும் ஃபுல்லாக மைண்டில் வச்சு பார்ப்பேன். அதை பார்த்து ஒரு ரசிகன் நான் ரசிப்பேன். என்னதான் நான் எழுத்தாளனாக இருந்தாலும் அவர் ரசிப்பேன். எப்படி எல்லா அவசரத்தையும் அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள் ஒரு முழு படத்தினுடைய மொத்த கதையை தூக்கி மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு தனது ஆரோக்கியத்தை தனது அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்தில் நின்று மாடுலேஷன் சொல்லிக் கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லிக் கொடுத்து தம்பி சொன்னதை எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிப்பேன். அந்த அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம் என்னென்னா என்னுடைய கேரக்டர். இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு கேரக்டர் ஃபாதரா அப்பா ஜமீன்லர்னா நான் பேசக்கூடிய வசனத்தை தம்பி சந்தானம் அவர்கள் பேச முடியாது. என் மகனாக நடித்த பாலசரணன் பேசிய வசனத்தை பேச முடியாது. அந்த வகையில் அம்பு தம்பி சந்தானம் அவர்களோடு அழைக்கிற பொழுது அந்த செட்டுக்கு போகிற பொழுதே ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஒரு கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை. அந்த பாசிட்டிவோட ஒட்டுமொத்த கிடங்காக அன்பு தம்பி சந்தானத்தை பார்க்குறேன். தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை, அதில் என்ன அவசியம் கிடையாது, அப்படி ரசிக்கிறேன். இந்த ஆமாம் அதே போல் தம்பி இமான் அவர்களோடு நாங்கள் மைனாவிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம். இப்போ நகைச்சுவை படத்திற்கு பாட்டு போடுவது என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது. இவர் எப்படி போடுவார் எப்படி போடுவார் அவுட்டு வர வரைக்கும் காத்திருந்தேன். ஸோ அது அவ்வளோ பெரிய எரிச்சா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. நான் மெயினாக அந்த கும்கி அதை நோக்கி எனது நினைவுகள்லாம் ஓடுது தம்பி. ஆமாம் உங்களுடைய எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி. ஆமாம் நீங்கள் பொதுவானவன், கலைக்கு தேவையானவன், கடவுள் உங்களை எப்போதும் அமைதியாக வச்சிருப்பார். அதே மாதிரி சமீப காலத்தில் அன்பு நிருபர்களாக சொல்லுவோம் நம்மளாம் எல்லோரும் சேர்ந்தான், என்னப்பா வட இந்தியாவிலேருந்தே பொண்ணை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, தமிழ்நாட்டில் ஹீரோயினே கிடையாதா? இருக்காக அழகாக இருந்தால் அறிவு இல்லை, அறிவு இருந்தால் அழகு இல்லை, எல்லாம் இருந்தாலும் வீட்டில் அனுமதி இல்லை. அழகு, அறிவு, செழுமையான தமிழ், வீட்டில் அனுமதி, நடனத்திறன் அத்தனையும் கொண்ட ஒரு பெண்ணை பிரியா லயான்ற ஒரு பொண்ணு. ஆமாம் நாங்கள் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு பெண்ணு மட்டும் தவிர்த்திருந்தால் இந்த படம் இந்த நிலைமையை எட்டியிருக்காரு. ஏன்னா டைலெக்டருக்கு வேறு வழி கிடையாது. அந்த பெண்ணை காம்பினேஷன் ஷாட் வைக்காமல் தனியாக வச்சு ஒரு க்ளோஸ் கட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஈடு கொடுத்து அந்த பெண்ணு நடித்தது. ஆமாம் இந்த கலை உலகம் அருமையாக வரவே இருக்குதுப்பா. ஆமாம் சார், எழுத்தாளர் மேடையில் வந்து பேசுகிறோம். வியட்நாம் வீடு சுந்தரமையா அவர்கள் வந்து வாலிபனாக இருந்து பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பாங்களோ. எல்லாரும் பேச வேண்டியதை நீங்கள் ஓப்பனிங்க அடிச்சு முடிச்சிட்டீங்க. ஆமாம் அன்பு தம்பி நீங்கள் கூட ஆமாம் கூலாமா
ஒரு கூலி என்பவன் என்ன எதிர்பார்ப்பு குறைவாக வச்சிருக்கிற தம்பி. ஆமாம், அது அந்த சகோதரர் வந்து கேட்டிருந்தா கூட அதுவும் யதார்த்தம் தான். நீ யதார்த்தம் பாரு, நீ டென்ஷன் ஆனால் மூஞ்சி நல்லா இருக்காதரா தம்பி, எப்போதும் சந்தோஷமா, என்ன பிரச்சனை? அதே போல் இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணச்சித்திரம் குணச்சித்திரம்னு 6 லிட்டர் கிளிசரன் கொடுத்தா என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. ப்ளஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசித்தியர் ஒரு ஃபுல் லென்த்து காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக கோபுரம் பிளீஸ் இந்த படத்துக்கு பிறகு கட்டாகுசி இயக்குனர் சொன்னதை போல் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு இயக்குனர் இத்தனை கோபுரம் பிளீஸ் படத்தை வெளியே விடுவதற்கு முன்பு 6-7 லேயர் கதை ஓகே, இயக்குனர் ஓகே, மியூசிக் டைரக்டர் ஓகே, ஹீரோ ஓகே, அந்த கதை கேரக்டர்கள் தேடக்கூடிய கதாபாத்திரம் ஓகே, படம் முடிந்த பிறகும் சும்மா விடவில்லை. அதை கட்டாகோஸ் இயக்குனராக இருக்கட்டும், மலையின் கோபியாக இருக்கட்டும், பப்ளிக்கில் வைக்கிறார். நான் 100% திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த படத்தை ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்க முடியுன்ற மிகப்பெரிய ஒரு மில்ட்ரி மேன் மாதிரி அன்பாலே. ஸோ இவ்வளவையும் இந்த மக்களை இந்த கோபுரம் பிலிம்ஸ் படத்திற்காக நம்பி வருகிறார்கள். எந்த நிலையில் ஏமாந்து போய்விட வேண்டாம் என்ற சூழ்நிலையாக பொறுப்போடு எடுத்திருக்காங்க. இந்த படம் யாரையும் ஏமாற்றாது. ஜூன் 10 வழக்கம்பா சொல்வதை போல, சாரி சாரி மன்னிச்சுங்க, மே 10 யானைக்கு அடி சேர்க்கும். ஆமாம், சிம்பிளாக சொல்லணுமா, இந்த படம் என்பது அந்த கத்திரி வெயில் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கத்திரி வெயிலுக்கு ஒரு இளநிக்குள்ளே 2 நொங்கை உடைச்சி ஊற்றி 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தால் எந்த உணர்வு ஏற்படுமோ, நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம். அதில் நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு. ஜிஎன் அன்புச்செழியன் அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துரை அண்ட் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறார். அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது, பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு, என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் சாரை நான் சந்தித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது, ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்மளுடைய செல்வி ஐ மீன் டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம் மா, அண்ட் யூ ஹாவ் அ லாங் 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 வெயிட் கோ, அண்ட் திஸ் வில் பி அ வண்டர்ஃபுல் பிகினிங். இங்கே நான் தான் கிங் வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். அண்ட் சந்தானம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை. நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு, பட் இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒன்லைனர்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன் சார். ஸோ அது ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணியை சைவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்டு ஹீரோயின் பிரியா அவர்கள் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நிறைய இந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து அண்டு ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு. அது என்னுடைய கரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன். அது ஷெரின் ஷ்ரிங்கார் ஃப்ரம் அழகியாசுரா டைம்லேருந்து சொல்கிறேன். அது அப்புறம் சொல்லிட்டாலே அவக்காதலையே வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஓம் மேலே ஒரு கண்ணு பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது. ஊதா கலர் ரிப்பன் வந்து ஸ்ரீதிவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்போவுமே ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முகம் வந்து பரிச்சயமாகும். ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. கயல் ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே மாயவனே அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான். இறைவன் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி தான். ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில்
அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி மெலடி சாங்க்லாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில். அது பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஸோ அந்த ஒரு சின்ன இன்னிபிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார், அது இனிமேல் ஃப்யூச்சர்லேயும். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது தான் என்ன மாதிரி ஏன்னா இசையமைப்பாளர்கள் மெல்லிசை ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும், ஓகே இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு. அண்டு இதில் மூன்று பாடல்களை எழுதி கொடுத்த லிரிசிஸ்ட் விக்னேஷ் சிவன், டைரக்டர் விக்னேஷ் சிவன் சார் வந்து குலுக்கு சாங் எழுதி கொடுத்துருக்காரு. அது நானும் ஸ்ரீநிஷா ஜெயசீலன் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறோம். அண்டு மாயோனே அண்டு மாலு மாலு இந்த ரெண்டு பாடலும் முத்தமிழோடு சேர்ந்து வேலை செய்கிற முதல் தடவை. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க முத்தமிழ். அண்ட் உங்களுக்கு இன்னும் பல பல உயரங்கள் காத்திருக்கு தமிழ் சினிமாவில், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு இந்த மாயோனே பாடலை பாடியது ஜொனிதா காந்தி அண்ட் ஷான் ரால்டன். இசையமைப்பாளர் ஷான் ராலன் அவர்களுக்கு எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய காம்பினேஷன் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு, பட் இந்த சாங் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்டு ரொம்ப நன்றி ஷான் ராலன் அவர்களுக்கு. அண்டு மாலு மாலு அப்படின்ற ஒரு பாடல் வந்து நகாஷ் அசீஸ், ஆந்தங்குடி இளையராஜா அவர்கள் அண்டு ஸ்வேதா மோகன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்டு இதில் நிறைய பிஜிஎம்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் அண்டு சூழல் ரொம்ப அழகாக இதில் ஒன்று சேர்ந்துருக்கு. அண்ட் இதில் காமெடி தாண்டி சந்தானம் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக நிறைய சீன்ஸ் இங்கங்கே நம்ம வந்து பார்த்துருக்கோம், பட் இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான அது மாதிரியான சீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் வந்தது ஸ்கோர் பண்ணுறதுக்கும். அண்டு இந்த படத்தை வந்து இயக்குனர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் அவருடைய ஒளிப்பதிவாளர் அவருடைய சொந்த தம்பி ஓம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு விஷுவல் டிலைட்டாக கொண்டு வந்து சேர்ந்திருக்காங்க. முத முதல்ல இந்த கதையை வந்து மிஸ்டர் அரவிந்தன் சார் தான் வந்து சொன்னார். அப்போ சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு என்டர்டெய்னர் கேரண்டி அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அது அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு ஆனந்த் அவர்கள், அவருடைய வந்து ஒளி வடிவம் கொடுத்துருக்காரு ஓம் அவர்கள். அண்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டே இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து கோபி அவர்கள். கோபி அண்ட் டைரக்டர் ஆனந்த் அவர்கள், கோபி அவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தருணத்துலேயும் அதை வந்து பாசிட்டிவாக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. மே 10 இந்த திரைப்படம் திரைக்கு வருது. உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் இந்த 22 இங்கே நான் தான் கிங் படக்குழுவினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னை ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூப்பா ஃபார் கான்ஸ்டன்ட்லி புஷிங் மீ டு கிவ் மை பெஸ்ட். படம் பார்த்துட்டேங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு பட்டாளமே இருக்குது, தம்பிராமையா சார், பிரியாலயா, ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. ரொம்ப அழகான டான்ஸர், ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ், நல்ல பெர்ஃபார்மர் அவங்க. மறைந்த மனோபாலா சார் இருக்கார். ஸோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவி இது. மே 10 படம் ரிலீஸ் ஆகுது. பிரசன்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு மூவிக்குமே ஒரு பேக் போனாக இருக்கிறது பிரசன்ட் மீடியா. ஸோ உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னோடய முதல் படத்தோட முதல் ப்ரெஸ் மீட். கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி. அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. என்னோடய யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோடய ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். இந்த தருணத்தில் இன்னும் சில முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செலியன் சார், சுஷ்மிதா அன்பு செலியன் சிஸ்டர். சார், நான் ஒரு 3-4 times செட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன். ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படிமா இருக்கீங்க, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமோ, ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட், அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார். தேங்க்யூ வெரி மச்.
சுஷ்மிதா அன்புச்செல்லியன் சிஸ்டர். நான் என் சிஸ்டர் சொல்கிறேன்னா, ஷி வாஸ் மோர் லைக் அ சிஸ்டர் தான் ஃபார் மீ இன் திஸ் ஜேர்னி. எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராஆர்டினரி டேலண்டட் ஐடியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். விஷ் யூ மெனி மோர் சக்ஸஸ் அஹெட். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸில் என்னோடய முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட், செந்தில் சார், எவ்ரிபடி, ரொம்ப ரொம்ப நன்றி. மலையன் கோபி சார், தேங்க்யூ சார், ரொம்ப ஜென்யூனான ஒரு சோல். இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணாவாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக கோபி சாரை நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கோபி சார். எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவரை தெரிஞ்ச அவர் கூட பழகினா யாருக்குமே அவரை பிடிக்காமல் போகாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ரோல்ஸ் ஆர் பொசிஷன்ஸ், த வே ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் பீப்புள், இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லாருக்கிட்டையுமே தமிழில் பேசுவார், ஒரு 1 வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சார்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். அப்போ தான் சொன்னார், சார் கூட பேர் பண்ண, அது வரைக்கும் பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது சொன்னேன், சார் நான் தமிழ் தான், சார் நம்ம தமிழ்லேயே பேசலாம், நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார். சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் தி டாப் நாட்ச் பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கும். ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குழுக்கு குழுக்கு சாங்கில் கலக்குன்னு கலக்கியிருப்பார். ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க, அவங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாலிட்டி, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார், லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக் அவே ஃப்ரம் யூ. தேங்க்யூ வெரி மச். டைரக்டர் ஆனந்த் சார், த கேப்டன் கூல், ஜாலியாக பேசி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிடுவார். ஸோ அவர் மட்டும் இல்லை, த ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீமே ரொம்ப ஃபன் ஃபில்டான ஒரு டீம். இப்போ ஆன்ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னா, இவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணுற காமெடியை வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீம். ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லாமல் டைரக்டர் சாருக்குமே ஒரு நல்ல சூப்பர் ஹியூமர் சென்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. தேன்மொழி கேரக்டர் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் நம்புகிறேன், ரொம்ப நன்றி. அண்ட் தம்பிராமையா சார், அ ஃபெனாமினல் ஆக்டர், உங்களுக்கே தெரியும். அவரோட எனர்ஜி வந்து அன்பிலீவபிளாக இருக்குங்க செட்டில். ஸோ அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவர் பேசுகிற விஷயங்கள் பிரேக்கில் லைஃப் ஓரியன்டாக, அதெல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கரியரில். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் சாரோட பொண்ணாக நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையான விஷயமாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, விவேக் பிரஸ்னா சார், பாலசரவணன் சார், நிறைய ஒரு லைனப்பே இருக்காங்க. முக்கியமாக மனோபாலா சார் அண்ட் சேஷு சாரை இந்த தருணத்தில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க படங்கள் மூலியமாக என்றைக்குமே நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஐ எம் வெரி ஹானர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லைன் அப். தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த கோ ஆர்டிஸ்ட் ஃபார் மேக்கிங் மீ வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் பீயிங் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி ஓம் சார், ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் தான் ஓம் சார் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு அவர் ஒரு நல்ல வெல்விஷர், நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ எடிட்டர் தியாகு சார் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எலிச்சூர் அரவிந்தன் சார், பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் யூர் ஸ்கிரிப்ட் சார். மியூசிக் இஸ் அ ரீசன் வை வி டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப 3 அழகான பாடல்கள் பை இமான் சார், அதுக்கு ரொம்ப அழகான பாடல் வரிகள் முத்தமிழ் சார் அண்ட் விக்னேஷ்வன் சார், 3 டிஃப்ரெண்ட் கொரியோகிராஃபீஸ், ரொம்ப அழகாக கொரியோகிராஃபீஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில். 2 பை பாபா பாஸ்கர் மாஸ்டர் அண்ட் 1 பாட்டு கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ், லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் யூ போத். அண்ட் காஸ்ட்யூம்ஸ் பை நவதேவி ராஜ்குமார், தேங்க்ஸ் டார்லிங், இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ.
அண்ட் என்னோட மேனேஜர் அப்பர்ன ஜான்ஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னை ஸ்க்ரீனில் அழகாக காட்டின என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் முருகன் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி இங்கே நான் தான் கிங்கு, இங்கே அவர் தான் கிங்குன்னு நான் நினைக்கிறேன், பிஆர்ஓ நிக்கில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் ஃபைனலி டு ஆல் மை சப்போர்ட்டர்ஸ், பிரியா யூபிடிக்கு கிடைச்ச லவ் அண்ட் சப்போர்ட் பிரியா லயாக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் படத்தில் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நல்லா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இந்த அழைப்பு ஏற்று எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து நன்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த பிகினிங் கார்டிலேருந்து ரோலிங் டைட்டில் வரைக்கும் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னோடய அன்பு சார்கிட்ட இருந்து தான், என்னோடய ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்துட்டு வேறு ஒரு ரூட்லலாம் நான் அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கோபுரம் ஃபிலிம்ஸில் கதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு அப்புறம் அந்த வரைக்கும் நான் ரீச் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து எனக்கு சக்தி இப்போ வார்ட் டைரக்டருக்காக ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு போயிட்டு இருந்தேன், எனக்கு எதுக்காகனே தெரியல. ஆக்சுவலாக சக்திகிட்ட தான் ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் ஃபோன் வந்து செந்தி சார் கூப்பிட்றாங்க, செந்தி சார் கால் பண்ணுவாங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு செந்தி சாரோட கால் அட்டன் பண்ணி பேசும்போது தான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதில் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. செந்தி சார் மூலிமா நான் செந்தி சார் அண்ட் பச்சைப்பன் சார் மூலிமா நான் அன்பு சாரை போய் மீட் பண்ணேன். அவர் சாருக்கு வந்துட்டு முதல்ல எனக்கு வந்து முதல்ல இந்தியா பாகிஸ்தான்லேருந்தே சார் ஒரு அளவுக்கு பழக்கம் அந்த டைமில். அப்போ சார் ரொம்ப சொல்லி இந்த இந்தியா பாகிஸ்தான் நல்லா போடுங்க, இந்த கதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த இதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை கேட்டு அடுத்த நாளே கதை கேட்டேன். கதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங்கே போயிட்டு சாரை மீட் பண்ணி சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின் மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் சாரோடைய சப்போர்ட் தான் எனக்கு அந்த ஆக்சுவலாக மேக்கிங்காக எனக்கு என்னெல்லாம் கூட இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்தியா பாகிஸ்தான் டீமே எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்தளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சாரோட நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்கி பர்ஷன்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் அடுத்த நாள் ஈவினிங் சார் என்னை கூப்பிட்டாங்க, தனியாக கூப்பிட்டாங்க, எங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசினாங்க. அப்போ எல்லா ஆர்டிஸ்டும் சொன்னாங்க அன்றைக்கி, ஏன்னா டாக்கி போர்ஷன் எடுக்கும்போது சார் வந்திருந்தாங்க அங்கே. எல்லா ஆர்டிஸ்டும் சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணாங்க. அதனால் எனக்கு இன்னும் மறக்கவே மறக்காது சார். ஏன்னா அந்த அன்றைக்கி வந்து சார் ரூமில் நானும் சார் மட்டும்தான் இருந்தோம், அவரோட பழைய விஷயங்கள்லாம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அது அந்த நாள். ஆக்சுவலாக என்னோட இதில் அதே மாதிரி ஒரு படம் எடுத்துட்டோம், பட் ஆனால் அது எந்த அளவுக்கு போய் ரீச் பண்ணணுன்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு சாரோ இவங்க சுஷ்மிதா அன்பு சேரின் மேம் தான், சாரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட நியூ தாட்டும் சரி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக படமும் பெரிய அளவில் ரீச் ஆகும், அது எல்லாத்துக்குமே மேம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது சந்தானம் சார் ஹீரோ, எனக்கு ரொம்ப ஆசை சந்தான் சார் வச்சு படம் பண்ணுன்ட்டு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் டைம்லேயே நான் ஒரு லீட் ரோல் ஒரு அதில் மெயினாக காமெடி இருக்கும், அந்த டைமில் சார் காமெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் சாரை தான் இப்போ ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன். சார் அந்த டைமில் தான் கரெக்டாக நான் ஹீரோவாக என்ட்ரி ஆகிறேன், இது மேலே பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படிமா தோணுச்சு. அந்த இது இப்போ எனக்கு இதில் கிடச்சிது. ஆக்சுவலாக சார்கிட்ட சொல்லணும்னா சூப்பர் டீம் அவங்க சாரும் சரி. முதல்ல எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரமேஷ் சார் சொல்லிட்டாங்க இதில் காமெடி ஆக்சுவலாக வெறும் ஸ்கிரிப்ட் எழுதிதோட மட்டும் நின்றாது, இது நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்போது ரமேஷ் சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சந்தானம் சார் வந்துட்டு செட்டில் அவர் பிடிச்சிருந்தா தான் செட்டில் இருப்பார், இல்லைன்னா அவர் கேரவன் போயிடுவார்ப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஏன்னா சார் கூட இருந்தால் நம்ம அங்கங்கே கவுண்ட் அடிக்கலாம், ஏதாச்சும் தேவைப்படணும்னா கூட நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ இதுக்காக நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணுமானா அதுக்கான டைம் இல்லை, ஏன்னா ரெண்டு நாள் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ஷூட் போயாச்சு. ஷூட் போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட் முடியும் போதே சார் என்னை தனியாக கூட்டு போயிட்டு சொன்னாங்க, சூப்பராக இருப்பா லைட்டிங்கு அதெல்லாம் கேமராவுக்கு ஃப்ரேமிங்லாம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, செம்ம அது செம்ம மெச்சூர்டாக ரொம்ப கிளாஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த செகண்ட் டேலேருந்து சார் வந்துட்டு கேரவன்லாம் போகிறதில்ல, அங்கேயே உட்காந்துட்டு எல்லோரும் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்போயே புரிஞ்சிருச்சு சாருக்கு நம்ம செட்டு பிடிச்சிச்சு அப்படின்றதில்ல. ஸோ அது இல்லாமல் அவங்க டீம் ஒருத்தங்க இருப்பாங்க சூப்பர் டீமுங்க, அது இந்த கல்யாண மண்டபத்துலலாம் மொயல் தத்தி உட்காந்துருப்பாங்களோ டீம் அந்த மாதிரி உட்காந்து நிறைய கவுண்டர்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது தேவைப்படும் சூப்பர் டீம் குணான்னு விஜய் ஆனந்த் சார் முருகன் எல்லாமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சேம் அதே மாதிரி இமான் சாரோட மியூசிக்கில் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்கள்லேருந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க, இது ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம படத்துலேயும் நம்ம படத்தோட சாங்கும் இது மாதிரி கேட்கணுமே, நம்மளோட குழந்தைங்க கேட்கணுமே அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு.
ஸோ அந்த ஆசையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் எனக்கு கிடைச்சிது இமான் சாரோட மியூசிக் மூலிமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதில் ஆக்சுவலாக வெறும் சாங் மட்டும் கிடையாது, மியூசிக் ஆறா செயலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாங்க. லவ் போர்ஷன்ஸ், எமோஷன்ஸு, இது எல்லாமே ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சந்தானம் சாரோடைய எமோஷன் சீன் ஒன்று இருக்குது இதில், அந்த சீனில் சரி சந்தானம் சாரா இல்லை இமான் சாரா அப்படி இருக்கும், ரெண்டு பேர் போட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார், உங்களோட ஒர்க் பண்ணுற ரொம்ப சந்தோஷம். நம்மளோட ஹீரோயின் ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கு இவங்க நடுவில் ஒரு நியூ ஒரு ஹீரோயின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போது என்னென்னா ஏதோ புது ஹீரோயின் தான் போகிற ஐடியாவில் இருந்துச்சு, அப்படின்றனால நாங்கள் புது ஹீரோயின் தேடி எடுத்தோம். அவங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு வந்த ஷார்ட்டே அவங்களுக்கு, ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் என்ன சொல்கிறது ஒரு கூச்சம் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக நடிக்கணும் அப்படின்றதான் மைண்ட் செட் பண்ணிடணும் அவங்களுக்கு முதலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்ச ஷார்ட்டே அவங்க இப்புக்கு தான், அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேஸே காட்டணும். ஏன்னா ஒரு ரொமான்ஸான ஒரு சீன் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த சீனை பண்ணிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கூச்சம் அந்த இதெல்லாம் இருக்காது, ஃப்ரீயாக அவங்க எல்லாருக்கூடிய நடிக்க ஈஸியாக இருக்கும்ன்றதுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த சீன் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் நினச்சதை விட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் கூடையும் சரி அவங்களால ஒன் மோர் டேக் போனதே கிடையாது, அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பர் தேங்க்ஸ்மா, ஏன்னா சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது, அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி லயா பிரியா லயாக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தம்பி சார் சரி பயங்கர எனர்ஜிங்க, அவர்லாம் எல்லாருமே அவரோட எனர்ஜி டல்லாக இருந்தாங்கன்னா அவரை பார்த்து சார்ஜ் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள். ஒரு டைரக்டராக இருந்ததுனால அவருக்கு என்னுடைய கஷ்டங்களும் அந்த இதெல்லாம் நல்லா தெரியும், நம்மளோட நமக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு வந்து கேட்டுக்கிட்டு அது மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். சேம் அதே மாதிரி தம்பிராமையா சார் மாதிரி விவேக் பிரசன்னா, பாலாசரவன் பிரதர், கூல் சுரேஷ், மாறன், நிறைய ஒரு டீமே இருக்காங்க, முனிஷ்காந்த் சார், மனோபாலா சார், சேஷு சார், இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எல்லாரோட பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு நன்றி சார், எல்லாருக்குமே நன்றி. ப்ளஸ் என்னுடைய பிரதர் கேமராமேன், ஆக்சுவலாக தம்பி இருக்கும்போது பெரிய சப்போர்ட், அது எல்லாருக்குமே தெரியும், அதுவும் நல்ல தம்பியாக அமைஞ்சிட்டான், ரொம்ப சப்போர்ட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து என்னென்னா வீட்டில் இருக்கும்போதுலேருந்து நாங்கள் அதிகமாக வீட்டு விஷயங்களை பேசுறத விட சினிமா பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்போம். இந்த படம் கம்மிட்டானதுலேருந்து இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோன்றதும் அதிகமாக பேசிட்டு இருப்போம். இதுக்காக நாங்கள் போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம், முதல்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தோம்னா அந்தந்த ஷாட் சொன்னோடனே டக்கு டக்குன்னு வச்சுருவோம். இந்த இவ்வளோ நினச்ச மாதிரி அந்த ஃபீல்லையும் சரி அது அந்த அந்த டைமுக்குள்ளேயும் எடுக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா. தம்பியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர் எடிட்டர் தியாகராஜன், இந்தியா பாகிஸ்தான்லேருந்து நாங்களாம் ஃப்ரெண்டு, நான் அசிஸ்டண்டாக எடிட்டிங்காக இருக்கும்போது அவங்க கோ அசோசியேட் எடிட்டராக இருந்தான், அது வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றது. அவனோட ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, சக்தியும் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருமே நிறைய தேங்க்ஸ் சொல்லணும், நம்ம டிசைனர் டிஐயில் இருக்காங்க டிஐயில், ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சுஷ்மிதா மேமோட டீம், நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஹெட் அனில் சார் அண்டு ஜெய்வேல், நவீன், தீபக், எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ப்ளஸ் என்னுடைய வெல்விஷர் கோபி, மலையன் கோபி சாருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப நாளாகவே வந்துட்டு எனக்கே அது தோணும், நானே ஃபேமிலியோட படத்துக்கு போனது தான் நினைப்பேன், அதான் ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நான் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் அமைஞ்சது இந்த கதையும், அதுக்கு நான் ரைட்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். காமெடிக்கு நிறைய ஸ்கோப் உள்ள கதையாக இருந்தது, அதனால தான் நான் இந்த கதையை கேட்ட உடனே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன வேற ஒருத்தவங்களோட கதை பண்ணுறதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அது தோணவே இல்லை, ஏன்னா எனக்கு கதையிலேயே அந்தளவுக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு, ப்ளஸ் சந்தானம் சாராக இருந்தாங்க, அதனால் பக்காவாக இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக ஃபேமிலி என்டர்டைனராக கொடுத்துருக்கோம். 10 May ரிலீஸ் ஆகும்போது உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், தருவீங்க நான் நம்புகிறேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக லிரிக் ரைட்டர் முத்தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்தில் வந்து இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன், மாயோனே அப்படின்ற ஒரு பாடல், அதற்கப்புறம் வந்து மாலு 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 அப்படின்ற ஒரு பாடல். மாயோனே என்ற பாடல் வந்து ஜுனிதா காந்தி மற்றும் ஷான் ரோடன் பாடியிருக்காங்க, அப்புறம் வந்து மாலு மாலு சாங் வந்து நாகேஷ், அதுக்கப்புறம் வந்து ஆந்தக்குடி இளையராஜா, அப்புறம் ஸ்வேதா மேம் பாடியிருக்காங்க. ரொம்ப நாளாக நான் வந்து இமான் சாருக்கு வந்து எப்படியாவது ஒரு நல்ல மெலடி சாங் எழுதணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது, அது இந்த படத்தில் வந்து நிறைவேறியிருக்கு, அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நான் எழுதுறதுக்கு காரணமாக இருந்த திரு செல்லா அவர்களுக்கும் கோபி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அன்புச்செழியன் சார், அதுக்கப்புறம் வந்து சுஷ்மிதா அன்புச்செழியன் மேடம், இருவருக்கும் நான் மனம் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சந்தானம் சாருக்கு நான் ஏற்கனவே இரண்டு படங்களில் எழுதியிருக்கேன். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஒரு ரொமான்டிக் சாங் எழுதினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக எடிட்டர் எம் தியாகராஜன் அவர்கள்.